வணக்கம் மாணவர்களே, நாம் இப்போ வந்து 12ஆம் வகுப்பு வேதியியல்ல இடம்பெறக்கூடிய முதல் பாடமான உலோகவியலை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த உலோகவியல் பாடங்களை பாருங்க, முதல்ல வந்து எப்படி கிடைக்கக்கூடிய தாதுகளை அடர்ப்பிக்கணும் அப்படின்னு பார்க்கறோம். பண்படா உலோகத்தை பிரித்தெடுப்பதில் உள்ள பல்வேறு முறைகளை பத்தி நம்ம விளக்க போறோம். உலோகவியல் செயல்முறைகள்ல வெப்ப இயக்கவியல் கொள்கை எவ்வாறு பயன்படுது அப்படின்னு சொல்ல போறோம். ஒரு முக்கியமான டாபிக் எலிங்கன் வரைபடம் அப்படிங்கிறத பத்தி சொல்லி அது எப்படி நம்ம வந்து ஒடுக்க செயல்முறையில பயன்படுத்துது அப்படின்னு சொல்ல போறோம். உலோகவியல் மின்வேதி தத்துவங்களை பத்தி சொல்றோம். மின்வேதி தத்துவங்களை பயன்படுத்தி உலோகங்களை எப்படி பிரித்தெடுக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். மின்னார் தூய்மைப்படுத்தல் முறையில எவ்வாறு உலோகங்களை நம்ம தூய்மைப்படுத்துறோம் அப்படிங்கிற சொல்றோம். அலுமினியம், ஜிங்கு, அயன், காப்பர், கோல்டு ஆகியவற்றோட பயன்களை பத்தி நாம சொல்லுவோம். அடுத்தால பாருங்க, உங்களுக்கு உலோகங்கள் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். உலோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா பளபளப்பா இருக்கும், நீங்க தங்கம் இதெல்லாம் பாத்துக்கிட்டீங்க. அந்த உலோகங்களை எளிதில் தகடாக நம்ம மாற்றலாம். இந்த உலோகங்களுக்கு வந்து வேதி வினைத்திறனை வச்சு ரெண்டு வகையா நமக்கு இருக்குது. இப்போ தாமிரம், சில்வர், தங்கம் போன்றவை அதுக்கு வந்து வேதி வினைத்திறன் வந்து குறைவா இருந்துச்சுன்னு சொன்னீங்களா, அது இயற்கையில தனித்த நிலையிலே கிடைக்கும். இயற்கையிலேயே தனித்திறன் வரும். இப்போ தங்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தனித்த நிலையில கிடைக்குது. வினைத்திறன் அதிகம் உள்ள உலோகங்கள் பாருங்க, அது வந்து பிணைந்த நிலையில இருக்குது. ஏதாவது ஒரு சேர்மமா இருக்கும், மெக்னீஷியம்னா மெக்னீஷியம் கார்பனேட், கால்சியம்னா கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்க, சைனா கல்லின்னு ஒரு பொருள் இருக்குது, பாக்சைட் அப்படின்னு ஒன்று இருக்கும், சேர்மம் இருக்குது. இந்த சைனா கல்லிலையும் அலுமினியம் இருக்குது, பாக்சைட்லையும் அலுமினியம் இருக்குது. ஆனா இந்த சைனா களியில இருந்து நம்ம அலுமினியத்தை பிரித்தெடுக்க முடியாது. ஆனா பாக்சைல இருந்து அலுமினியத்தை லாபகரமா சிக்கனமா பிரித்தெடுக்கலாம். இப்போ எந்த சேர்மத்தில் இருந்து அந்த தனிமத்தை லாபகரமா பிரிச்செடுக்க முடியுமோ அதுக்கு பேர் தாதுன்னு சொல்றோம். இந்த சைனா களிக்கு பேர் கனிமம். ஸோ உங்களுக்கு ரெண்டு விஷயம் கண்டிப்பா தெரியணும், அனைத்து தாதுக்களும் கனிமம் ஆகும். இப்போ பாக்சைடும் சைனா களி இந்த ரெண்டுமே கனிமம், ஆனா அனைத்து கனிமங்களும் தாதுக்கள். இந்த சைனா களி அப்படிங்கிறது தாது. இயற்கையிலே கிடைக்கும் ஒரு பொருளானது உலகத்தை அதன் தனித்த நிலையிலோ அல்லது சேர்ம நிலையிலோ கொண்டிருப்பேன், அது கனிமம் எடுக்கும். அதே சமயத்தில் தாது அப்படிங்கிறது அதிக சதவீதத்தில் உலோகத்தினை பெற்றுள்ள கனிமங்களில் இருந்து எளிதாகவும் சிக்கனமாகவும் உலோகங்களை பிரித்தெடுக்க இயலுமானால் அது தாது. உங்களுக்கு கனிமம் தாது அப்படிங்கிற பத்தி விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்த நம்ம சொல்லக்கூடியது சில உலோகங்கள் மற்றும் அவைகளின் பொதுவான தாதுகள். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு அலுமினியம் பாக்சைட் இருக்குது, அதோட ஏவு கொடுத்துருக்கிறோம், Al2O3 NH2O. அதே மாதிரி கயோலைட், அது கூட மூலக்கூறு வாய்ப்பாடு கொடுத்துருக்கிறோம். காப்பர்னா காப்பர் பைரேட் இருக்குது, காப்பர் கிளான்ஸ் இருக்குது, குப்ரைட் இருக்குது, மோலக்கைட் இருக்குது, அசுரைட் இருக்குது. அதே மாதிரி துத்துனா பாருங்க, ஜிங்க் பிளண்டி இசரன்எஸ், காலமைன் இசரன்CO3, ஜிங்கைட் இசரன்ஓ, மாலக்கைடோட படம் கொடுத்து. இதுல இந்த பேஜ்ல உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன, இதே மாதிரி நிறைய தாதுகள் அதோட ஏவு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு வந்து 1 mark கொஸ்டின்ல கேட்கலாம், இந்த பாக்சைட் தாதோட ஏவு என்ன, குப்ரைட்டோட ஏல்பு என்ன, ஜிங்கைட்டோட ஏல்பு என்ன, ஜிங்க் பிளான்டோட ஏவு என்ன. ஸோ அந்த ஃபார்ம்ல நம்ம படிச்சுக்கணும். 1 mark கொஸ்டின்க்கு அது ரொம்ப முக்கியமா இருக்கும். இதுதான் இந்த பேஜ்ல. அடுத்தால பாருங்க, ஒரு தாதுவை உலோகமா மாற்றுறதுக்கு என்னென்ன படிமுறைகள் இருக்குதோ அதான் உலோகவியல் செயல்முறை. 3 முறைகள் இருக்கு. முதல்ல தாதுகளை அடர்ப்பிக்கணும், கிடைச்ச தாதுவை அடர்ப்பிக்கிறீங்க, தாதுவை அடர்ப்பித்தல். 2வது, பண்படா உலோகத்தை பிரித்தெடுத்தல். எப்படி அந்த பண்படா உலோகத்தை நம்ம பிரிச்செடுக்கணும், ஸோ அந்த தாதுவை அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவில இருந்து உலோகத்தை பிரிச்செடுக்கணும், அது மாசு கலந்த உலோகம் கிடைக்குது, அதான் பண்படா உலகம். 3வது பாயிண்ட், அந்த பண்படா உலகம் இருக்கே மாசு கலந்த உலகம், அதை தூய்மையாகும். ஸோ நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, ஒரு 2 mark கொஸ்டின்ல கூட கேட்பாங்க. உலோகவியல் செயல்முறைகள்ல 3 முறைகள் இருக்குது. 1, தாதுகளை அடர்ப்பிடித்தல். பண்படா உலோகத்தை பிரித்தெடுத்தல். பண்படா உலோகத்தை தூய்மையாக்குதல். இப்போ தாதுகளை அடர்ப்பிக்கக்கூடிய முறைகள் பாருங்க. முதல்ல ஏன் தாதுகளை நம்ம அடர்ப்பிக்கணும், தாதுகள் வந்து நமக்கு பூமியிலேருந்து அப்படியே வெட்டி எடுக்கிறோம், அதுல மாசுகளான பாறை மற்றும் மண் போன்றவை இருக்கும், அதை நீக்கக்கூடிய செயல்முறைக்கு பேர் நமக்கு என்ன, அடர்ப்பி. இந்த அடர்ப்பித்தல் நிறைய முறை இருக்குது. புவியீர்ப்பு முறை, நுரை மிதப்பு முறை, காந்த பிரிப்பு முறை, வேதி கழுவுதல். இந்த வேதி கழுவுதல் திருப்பி பார்த்தீங்கன்னா 3 முறை இருக்குது, சயனைடு முறை, அமில கழுவுதல், அப்புறம் மாதிரி கார கழுவுதல். ஸோ தாதுகளை அடர்ப்பித்தல் கூட முறைகளை பற்றி நம்ம பார்க்கலாம்.
புவியீர்ப்பு முறை. இந்த புவியீர்ப்பு முறை அப்படின்னு சொல்லியாச்சினாலே இந்த ஆக்சைடு தாதுகளுக்கு பயன்படக்கூடியது, மற்றும் பார்த்தீங்கன்னா தங்கம் மாதிரி இருக்கக்கூடிய தாதுகள் அதுக்கு பயன்படக்கூடியது. ஆக்சைடு தாதுகளுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க, ஹேமடைட் Fe2O3, வெள்ளியக்கல் SnO2. இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா தாதுகளை நல்லா என்ன பண்றோம், பவுடர் பண்றோம், நல்லா இது பண்ணிக்கிறோம், தாதுகளை ஓடும் நீர்ல கழுவு. அப்படி ஓடும் நீர்ல கழுவும் போது நமக்கு பாத்தீங்கன்னா தாதுகள் வந்து கனமானது, ஆனா அதுல இருக்கக்கூடிய மாசுகள் வந்து கனமற்றது. சோ அதை பாத்தீங்கன்னா அதிக புவியீர்ப்பு தன்மை உடைய தாது வந்து அங்கேயே செட்டில் ஆயிடும். அந்த பாத்தீங்கன்னா தண்ணியோட பாத்தீங்கன்னா அது தேவையற்ற மாசுகள் அடிச்சிடும். புவியீர்ப்பு முறை நல்ல ஞாபகம், ஆக்சைடு தாதுகளுக்கு பயன்படக்கூடியது. அதே மாதிரி தாடுகளை ஒரு ஓடும் நீர்ல கழுவுறோம், கழுவும் போது அதிக கனமான தாதுக்கள் அந்த நீர் பக்கத்திலே தங்கிடும், தேவையற்ற கனமற்ற மாசுகள் அந்த நீரோட அடித்து செல்லப்படுது அப்படின்னு ஞாபகம். நுரை மிதப்பு முறை பத்தி நம்ம சொல்ல போறோம். இந்த நுரை மிதப்பு முறை சல்ஃபைடு தாதுகளுக்கு பயன்படுது. சல்ஃபைடு தாதுகள் பாத்தீங்கன்னா கலினா இருக்குது, லெட் சல்ஃபைடு, ஜிங்க் பிளாண்ட், இசடன்யஸ். இந்த நுரை மிதப்பு முறையில ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சல்ஃபைடு தாதுகள் இருக்குல்ல, அது வந்து எண்ணெயில் நனையக்கூடியது. அதுல இருக்கக்கூடிய மாசுகள் வந்து பாத்தீங்கன்னா நீரில் நனையக்கூடியது. முதல்ல என்ன பண்றோம், நமக்கு இந்த நன்கு தூள் செய்யப்பட்ட தாதுவை நீர் மற்றும் பயன் எண்ணெய், இந்த பயன் எண்ணெய்ங்கிறது நுரை உண்டாக்கும் கரணி, அதோட சேர்த்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த நீர் ஒரு தொட்டியில போடுறோம். இதுல நுரை சேகரிப்பானாக சோடியம் ஈத்தைல் சாந்தேட் இருக்குது. இதை போட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், நல்லா காற்றை செலுத்தி நல்லா கலக்கும் போது நமக்கு பாத்தீங்கன்னா நுரை உண்டாகும். அந்த நுரையோட நமக்கு இந்த சல்ஃபைட் தாதுகள் மேலே வந்துடும். அந்த நுரையை நம்ம தனித்து பிரிச்சு எடுக்கிறோம், எடுக்கும்போது நமக்கு பாத்தீங்கன்னா சல்ஃபைட் தாதுகள் தேவையில்லாத அந்த கனிம மாசுகளாக இருக்குல்ல, அது நீர்ல கீழேயே செட்டில் ஆகிடும், கீழே இருக்கும், அதை பிரிச்சு எடுக்கணும். இதுதான் நமக்கு நுரை மிதப்பு முறை. நுரை மிதப்பு முறை சல்ஃபைட் தாதுகளுக்கு பயன்படுது. இப்போ ஒரு விஷயம் என்ன கவனிக்கிறோம் அப்படின்னா, கலினாவை நம்ம நுரை மிதப்பு முறையில நமக்கு அடர்ப்பிக்க போறோம். அப்படி அடர்ப்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அதுல இசடன்எஸ், அதுவும் சல்ஃபைடு மாசு. அதே மாதிரி ரெண்டு சேர்ந்து இருந்தா கண்டிப்பா ரெண்டுமே நமக்கு என்ன ஆகும், நுரையோட வந்துடும். அப்படி பிரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு சோடியம் சயனைடை பயன்படுத்தணும், அதுக்கு பேர் குறைக்கும் காரணி. இந்த சோடியம் சயனைடை போடும்போது என்ன நடக்கும்னா, இந்த தேவையற்ற இந்த இசடன்எஸ் ஜிங்க் சல்ஃபைடை Na2-Zn4 அப்படிங்கிற ஒரு அணைவு சேர்மமா மாத்தி கீழே செட்டில் ஆயிடும், கீழே நமக்கு தங்கிரும். அதனால நமக்கு வெளியில வரக்கூடியது நமக்கு கலினாவோட இருக்கக்கூடிய லெட் சல்ஃபைடு மட்டும் நமக்கு வரும். நல்லா ஞாபகம் போது நுரை மிதப்பு முறை சல்ஃபைடு தாதுகளுக்கு பயன்படக்கூடியது அப்படின்னு ஞாபகம். அடுத்தால பாத்தீங்கன்னா நமக்கு காந்த பிரிப்பு முறை. இந்த காந்த பிரிப்பு முறை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஃபெரோ காந்த தன்மையுடைய தாதுகளை அடர்த்திக்கிறதுக்கு பயன். ஒண்ணு, தாது வந்து காந்த தன்மை உடையதா இருக்கணும், மாசு வந்து காந்த தன்மையாட்டதா இருக்கணும், அல்லது அந்த தாதுல இருக்கக்கூடிய மாசு வந்து காந்த தன்மை உடையதா இருக்கணும், இது வந்து காந்த தன்மையாட்டதா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பிரிக்கிறது. இந்த உள்மரைட் மாசுல இருந்து வெள்ளியக்கல்ல நம்ம பிரிக்கலாம். இந்த மாசு உள்மரைட் வந்து காந்த தன்மை உடையது, சரியா? அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா உள்மரைட்டை பிரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்றோம், நல்ல தூள் செய்யப்பட்ட தாதுவை ஒரு மேலிருந்து நமக்கு ஒரு மின்காந்தக பிரிப்பான் வழியை நம்ம அனுப்புவோம். அப்படி அனுப்பும் போது பாருங்க, ரெண்டு சக்கரம் இருக்குது, அது ஒரு பட்டை இருக்கு, அது சுழலும். சுழலும் போது பாத்தீங்கன்னா காந்த தன்மை உடைய மாசுகளை வந்து தனியா போடும், காந்த தன்மை அற்ற தாது வந்து என்ன ஆகுது, தனியா. ஸோ அப்படி ரெண்டையும் பிரித்து எடுக்கிறதுக்கு இது பயன்படுது. ஒண்ணும் கிடையாது, மேக்னட் வைக்கப்போ போது நமக்கு வந்து காந்த தன்மை உடையது தனியாக, காந்த தன்மை அற்றது தனியாக மாறும். இதுதான் காந்த பிரிப்பு முறை அப்படின்னு சொல்லக்கூடியது. நல்லா புரிஞ்சிருக்கும். பெரோ காந்த தன்மையுடைய தாதுகளை அடர்ப்பிக்க இது பயன்படுது. அடுத்தால பாத்தீங்கன்னா வேதி கழுவுதல். வேதி கழுவுதல்னா என்ன அர்த்தம், ஒரு தாதுவை எடுக்கிறோம், ஒரு தகுந்த கரைப்பான், தகுந்த கரைப்பான எந்த கரைப்பான்ல அந்த தாதுவை கரைக்குமோ, அப்படி கரைக்கும் போது அது கரையக்கூடிய உப்புவா மாறுதோ அந்த கரைப்பான எடுக்கும். அப்படி எடுக்கும் போது அந்த கரைப்பான்ல மாசு வந்து கரையாமல் அடியில தங்குது. ஸோ வேதி கழுவுதல் மூணு முறை இருக்குன்னு பாக்குறாங்க, சயனைடு முறை, அமிலம் கழுவுதல், கார கழுவுதல். இப்போ வேதி கழுவுதல்ல ஒரு கரைப்பான் முக்கியம், அந்த கரைப்பான் வந்து சயனைடா இருந்தால் அதுக்கு பேர் சயனைடு முறை. இதே இது அந்த எடுக்கக்கூடிய கரைப்பான் அமிலமா இருந்தால் அதுக்கு அமில கழுவுதல், காரமா இருந்தால் அதுக்கு பேர் கார கழுவுதல். சயனைடு வேதி கழுவுதல் நம்ம என்ன எடுக்கிறோம், தங்கம் எடுக்கிறோம், நீத்த சோடியம் சயனைடு பிளஸ் காற்று, இது செலுத்தும் போது கரையக்கூடிய சயனைடு அயனிவா மாறும்.
ஸோ அந்த தங்கம் வந்து கரைஞ்சிருது பாருங்க, கரைந்து கரையக்கூடிய சயனைடு அணைவா மாறிடுது. அதுக்குள்ள சமன்பாடு கொடுத்துருக்கோம், 4Au8Cn- சோடியம் சயனைடு கிடைக்கக்கூடியது காற்று ஓட்டு நீர், அதை போடும்போது கரையக்கூடிய 4AuCn2- இந்த அணைவு கரையக்கூடிய அணைவா மாறுது பிளஸ் போகச்சு. இந்த இதை ஜிங்கோட வினை புரியும் போது இல்லை ஒன் மார்க்ல கேட்கலாம், இந்த சைனைடு அயனிவை தனித்த தங்கமா மாற்றக்கூடியது என்ன கேட்டா நம்ம ஜிங் ஞாபகம். ஜிங்க் போடும்போது என்ன நடக்குது பாருங்க, இந்த ஜிங்க் வந்து அந்த அணைவுக்குள்ள போயிருது, இந்த அணைவுல இருக்கக்கூடிய தங்கம் வந்து வீழ்படிவாக மாறுது, தங்கம் வீழ்படிவாக. ஸோ நம்ம ஜிங்கோட வேலை என்னது, தங்கத்தை வீழ்படிவா மாற்றுது, கரையக்கூடிய சைனைடு அணைவுல இருக்கக்கூடிய தங்கத்தை நமக்கு வந்து தங்கம் வீழ்படிவா மாற்றுது. இந்த முறையில பாத்தீங்கன்னா தங்கம் வந்து அதோட பூஜ்ய ஆக்சிடேட்டர் நிலைக்கு போகுது, அதுக்கு பேர் ஒடுக்கி வீழ்படிவார்கள். என்ன பேர் சொல்றாங்க, ஒடுக்கி வீழ்படிவார்கள். இந்த மாதிரி பூஜ்ய நிலைக்கு போகுது, அதோட ஆக்சிடேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா பூஜ்யம். ஸோ சயனைடு வேதிக்கலவுகள் நம்ம எடுக்க வேண்டியது நீர்த்த சோடியம் சயனைடு. சயனைடு முறை எந்த உலோகத்துக்கு பயன்படக்கூடியதா இருக்குது, தங்கம், அதே மாதிரி வெள்ளிக்கும் பயன்படக்கூடியது. என்ன இது நம்ம சயனைடு அயனிவை நமக்கு தங்கமா மாற்றக்கூடிய உலோகம் என்ன, ஜிங்க். இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் அம்மோனியா வேதி கழுவுதல். நம்ம எடுக்கக்கூடிய கரைப்பான் அம்மோனியாவா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அம்மோனியா வேதி கழுவுதல். எந்த மாதிரி உலோகங்களுக்குலாம் அது பயன்படக்கூடியது, நிக்கல் காப்பர் கோபால்ட் ஆகிய தனிமங்களுக்கு அது பயன்படுது. அந்த தாதுகளை எடுத்து நீர்த்த அம்மோனியா சேர்த்துட்டு நம்ம என்ன பண்றோம், தகுந்த அழுத்தத்தை கொடுக்கும் போது அந்த உலோகங்கள் அவையோட கரையும் அணைவா மாறும். இங்கேயும் கரையக்கூடிய எல்லாத்துலயும் கரையக்கூடியதா மாறும், அப்பதான் எடுக்குது. ஈஸி, நிக்கலா இருந்தா அது நிக்கல் அம்மோனியா, இதை மாறிடும். காப்பரா இருந்தா அது காப்பர் அம்மோனியா அணைவா மாறிடும். அதே மாதிரி நமக்கு வந்து கோபால்டா இருந்தா கோபால்ட். இதுல தேவையற்ற இரும்பு த்ரி ஆக்சைடு ஹைட்ரோ ஆக்சைடு மற்றும் அலுமினியம் சல்பேட்னா நமக்கு என்ன ஆகும், கீழேயே தங்கிடும். ஸோ இது மேலே இருக்கக்கூடிய அந்த கரைசல்ல நமக்கு தேவையான அம்மோனியம் அணைவு சேர்மங்கள், உலகத்தோட அணைவு சேர்மங்கள் இருக்குது, அதை பிரிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் தான் அம்மோனியா வேதி கழுவுதல். பாத்தீங்கன்னா நமக்கு கார வேதி கழுவுதல், நம்ம எடுக்கக்கூடிய கரைப்பான் காரங்களா இருந்தா அதுக்கு பேர் கார வேதி கழுவுதல். தாதுவா பாத்தீங்கன்னா நீர்ம காரங்களுடன் சேர்க்கிறோம், சேர்க்கும் போது கரையும் அணைவு சேர்மமும் அது மாறுது. இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க, பாக்சைட் சோடியம் ஹைட்ராக்சைடோட வெப்பநிலை பாருங்க, 470 520 கெல்வின் போடும்போது நமக்கு 35 அட்மாஸ்பியர் அழுத்தத்துல போட்டீங்கன்னா கரையக்கூடிய தன்மையுடைய சோடியம் மெட்டா அலுமினியம் கிடைக்கும். நம்ம தேவையற்ற இரும்பு ஆக்சைடு டைட்டானியம் ஆக்சைடு அதெல்லாம் கரையாம கீழே தங்கிடும். நமக்கு தேவையான அலுமினியம் மட்டும் எப்படி இருக்குது, அந்த கரைசலுக்குள்ள போகும். அந்த கரைசலை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், கார்பன் டை ஆக்சைடு சேர்த்து நம்ம சூடுபடுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா அலுமினா Al2O3SH. இதுவும் பாக்சைடு தான், நம்ம எடுத்ததும் பாக்சைடு தான். என்ன வித்தியாசம் பாருங்க, தேவையற்ற இரும்பு ஆக்சைடு டைட்டானியம் ஆக்சைடு அதெல்லாம் நீக்கிடுதான், அதான் போயிடுச்சு. இந்த பாக்சைடை எடுத்து 1670 கெல்வினில் நம்ம சூடுபடுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா தூய்மையான அலுமினா கிடைக்கும். பாக்சைடு தாதுவை அடர்ப்பிக்கக்கூடிய முறை என்ன அப்படின்னு கேட்டால் நமக்கு காரம் வைத்துக்கலாம். அதுக்கு பயன்படக்கூடிய சேர்மம் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம், அது என்ன நமக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு. நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கார வேதி கழுதல் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அடுத்த நம்ம சொல்லக்கூடியது அமில வேதி கழுதல். நம்ம எடுக்கக்கூடிய கரைப்பான் அமிலமா இருந்தா அதுக்கு பேர் அமில வேதி கழுதல். நம்ம கரையாத சல்பேட் தாதுகள் பாத்தீங்கன்னா நீர்ல கரையாது, இசரின் எஸ் உங்களுக்கு தெரியும், அதே மாதிரி லெட் சல்பைடு கலீனா ஜிங்லண்டி, இந்த நீரில் கரையாத சல்பைடு தாதுகளை நம்ம என்ன பண்றோம், அதோட சூடான நீர்ம கந்தக அமிலத்தை சேர்க்கணும். அப்படி சேர்க்கும் போது என்ன ஆகுது, அது கரையும் சல்ஃபேட்டா மாறுது. பாருங்க எஸ் வந்து SO4 மாறிது, சல்ஃபேட். ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துக்கோம் பாருங்க, நமக்கு 2Z2S சிங்க்லண்டி, அதை நம்ம சல்பூரிக் அமிலம் கந்தக அமிலம் சூடான கந்தக அமிலம் போடுறோம், போடும்போது நமக்கு எதாவது மாறுது, ஜிங்க் சல்ஃபேட் Z2SO4 அப்படி மாறுது. ஸோ நமக்கு ஜிங்க் சல்ஃபேட்டா மாறுது. இதுல என்ன விஷயம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த சல்பைடு தாது நீரில் கரைவதில்லை, ஆனா நமக்கு அது நீர்த்த கந்தக அமிலத்துடன் சூடான நீர்ம கந்தக அமிலத்துடன் சேர்த்து கிடைக்கக்கூடிய நம்ம ஜிங்க் சல்பேட் நீரில் கரையும். இதுக்கு பேர் நமக்கு என்னன்னா அமில வேதி கழுதல்.
நம்ம சொல்லக்கூடிய விஷயம் பண்படா உழவர். நம்ம இப்ப தாதுவே அரபித்தோம், நிறைய முறைகள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். புவியீர்ப்பு முறை சொல்லிக் கொடுத்தேன், நுரைவித முறை சொல்லிக் கொடுத்தோம், காந்த பிரிப்பு முறை சொல்லிக் கொடுத்தோம். அதே மாதிரி வந்து நமக்கு வந்து வேதிக்கல் சொல்லணும். அப்படி கிடைச்ச தாது பாத்தீங்கன்னா நமக்கு அடர்ப்பிக்கப்பட்ட தாத. இந்த அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவில இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பண்படா உலோகத்தை பிரித்தெடுத்து, அந்த பண்படா உலோகத்தை பிரித்தெடுக்க நமக்கு ரெண்டு முறைகளே இருக்கு. ஒண்ணு தாதுவை தேவைப்படும் உலோகத்தின் ஆக்சைடா மாத்தணும். அந்த உலோக ஆக்சைடு நம்ம என்ன பண்ணணும்னா தனிம உலோகமா மாத்தணும். என்ன பண்றோம், நமக்கு தாதுவை முதல்ல உலோக ஆக்சைடா மாத்துறோம். அந்த உலோக ஆக்சைட அப்புறம் திருப்பி என்ன பண்றோம், உலோகமா மாத்தணும். இதுதான் நமக்கு என்னது பண்படா உலோகத்தை பிரித்தெடுக்கக்கூடிய ரெண்டு முறைகள் பத்தி நம்ம பார்க்கணும். வருத்தல், இந்த வருத்தல் பாத்தீங்கன்னா தாதுகளை ஆக்சைடா மாத்துறதுக்குள்ள ரெண்டு முறை இருக்குது. ஒண்ணு வருத்தல், இன்னொன்னு காற்றிலா சூழ்நிலை. நம்ம வருத்தல நம்ம எடுக்க வேண்டியது என்ன, அடர்ப்பிக்கப்பட்டதா, ஒரு தகுந்த உலை, ஒரு பர்டிகுலர் ஃபர்னஸ், ஒரு உலை எடுத்துட்டு உலோகத்தின் உருகுநிலையை விட குறைவான வெப்பநிலை, அதிக வெப்பநிலை இருக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட உலோகத்தோட உருகுநிலை வந்து 2500 கெல்வின் வச்சுக்கோங்க, 2500 செல்சியஸ் அல்லது கெல்வின் அப்படின்னா அதோட குறைவான உருகுநிலை எடுத்துட்டு நம்ம என்ன செய்யணும் பாருங்க, அதிக அளவு ஆக்சிஜன், ஆக்சிஜன் அதிக அளவு செலுத்தும் போது அந்த அதில் இருக்கக்கூடிய உலோகம், அந்த தாதுல இருக்குல்ல, அந்த தாதுல இருக்கக்கூடிய உலோகம் என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சிஜனேற்றம் அடையப்பட்டு என்ன ஆயிருது, அதோட ஆக்சைடா மாறும். இப்போ லெட் சல்பைடு இருக்கு, நம்ம லெட் சல்பைடு இருக்குது, அது லெட் ஆக்சைடு, ஜிங்க் பிளண்டிங் ஜிங்க் ஆக்சைடு, CuTS காப்பர் கிளான்ஸ் அப்படின்னு சொல்றோம், அது நமக்கு CuTO. ஸோ அந்த தாது வந்து எதா மாறுது, அதோட ஆக்சைடா மாறும். அதே சமயத்துல அதுல இருக்கக்கூடிய ஆர்சனிக், சல்பர், பாஸ்பரஸ் போன்றவைகள்லாம் அந்த ஆக்சனோட விடைபுரியும் போது அதோட ஆக்சைடுகளா மாற்றப்படுது. ஆர்சனிக் ஆக்சைடு, சல்பர் ஆக்சைடு, பாஸ்பரஸ் மெண்ட் ஆக்சைடா மாறி வெளியே போயிடுது. ஸோ வருத்தல் முறையில ஒரு குறிப்பிட்ட தாது எடுத்துக்கிறோம், அதோட வெப்பநிலை உருகுநிலையை விட குறைவான வெப்பநிலை, அதிக ஆக்சிஜன் செலுத்துறோம், செலுத்தும் போது அந்த தாது எதா மாறுது, அதோட ஆக்சைடா மாறுது. தேவையற்ற ஆர்சனிக், சல்பர், பாஸ்பரஸ் இருந்தா அது அதோட ஆக்சைடு இல்லாம, இதுதான் நமக்கு வருத்தல் முறை. வருத்தல் முறை அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்கும் போது இவ்வளவு விஷயங்கள் நீங்க எழுதுனீங்கன்னா அடுத்தாலும் பாருங்க. சொல்லக்கூடியது காற்றிலா சூழல் வருத்தல், காற்றிலா சூழல் வருத்தல் அதை பார்த்தாலே தெரியுது நமக்கு. அந்த வருக்கதை நம்ம என்ன பண்றோம், காத்து இல்லாத சூழ்நிலை, ஒரு க்ளோஸ்டு ஃபர்னஸ், ஒரு மூடிய கலர்ல போட்டு நம்ம மூடிய உலையில வச்சு நம்ம என்ன பண்றோம், வருகிறோம், அதுதான் காற்றுலா சூழ்நிலை. இந்த காற்றுலா சூழ்நிலை நம்ம என்ன எடுக்கிறோம், அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவை எடுக்கிறோம். எடுத்துட்டு என்ன பண்றோம், வெப்பப்படுறோம். வெப்பப்படும் போது பாருங்க, வெப்பப்படுத்தும் போது பாருங்க, நீரேற்றம் பெற்ற ஹைட்ராக்சில் காணப்படும் படிக நீரானது வெளியே, அதுல எதுவும் நீர் இருந்து வச்சுக்கோங்களேன், அந்த தாதுல எதுவும் H2O அப்படின்னு இருந்தா அது ஆவியாய் வெளியே, அந்த தாதுல நுண்துளை ஏற்படும், நல்ல சின்ன சின்ன ஹோல்ஸா இருக்கும். நமக்கு பார்த்துக்கோ, எப்படி வீட்டில் நம்ம தோசை எல்லாம் விடும்போது பார்த்துங்க எப்படி ஓட்ட ஓட்டையா வருது, அதே மாதிரி ஒரு நுண்துளைகள் அதில் ஏற்படும். அப்படி நுண்துளை ஏற்படுறதுல அந்த ஃபோரஸ் ஒரு ஓட்ட ஓட்டையா இருக்குது, அதில் இருக்கக்கூடிய கரிம சேர்மங்கள்லாம் என்ன ஆகுது, வெளியே. இது நமக்கு காற்றிலா சூழல்ல நம்ம தாதுவை வறுக்கும் போது நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நமக்கு காற்றிலா சூழல்ல அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவை ஒரு குறிப்பிட்ட உலையில எடுத்து நம்ம வெப்பப்படுத்துறோம். வெப்பப்படும் போது நம்ம ஹைட்ராக்சைடுலாம் என்ன ஆகுது, நீங்குது, நுண்துளைகள் ஏற்படுது, அதே சமயத்தில் கரிம சேர்மங்கள் இப்படி ஏற்படுது. இப்போ லெட் கார்மேடு, அது என்னது, லெட் ஆக்சைடு பிளஸ் CuTO, கால்சியம் கார்மேடு CaO பிளஸ் CuTO, ஜிங்க் கார்மேட் என்ன ஆகுது, Zn2 CO2 அப்படின்னு மாறும், அதில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு வெளியே. இப்போ ஏதாவது சேர்மத்தில் நீர் மூலக்கூறு இருந்தால் அந்த நீர் மூலக்கூறுகள் என்ன ஆகுது, நமக்கு வெளியே போயிடும். அதே மாதிரி பாருங்க, பாக்ஸில் உள்ள நீர் மூலக்கூறுகள் வெளியே இருக்கும். இதுதான் காற்றிலா சூழலில் வருத்தல் அப்படிங்கிறது. நம்ம ரெண்டு இது பார்த்தோம், உலோக ஆக்சைடா தாதுவை உலோக ஆக்சைடா மாத்துறதுக்கு ரெண்டு முறைகள் பார்த்தோம், ஒன்று வருத்தல், காற்றிலா சூழலே வருது. இப்போ இதுல என்ன சொல்ல போறோம்னா, அந்த உலோக ஆக்சைடை எப்படி உலோகமா கொடுக்க போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இல்ல மூணு முறை இருக்குது, முதல்ல உருக்குதல், ரெண்டாவது கார்பன் ஹைட்ரஜன் உலோகம் கொண்டு ஒடுக்குதல், சுய ஒடுக்கம் அப்படிங்கிற மூணு முறையும் இருக்குது. இந்த முறைகள் எதுக்கு பயன்படுதுன்னா, உலோக ஆக்சைடுகளை உலோகமா மாற்றுது. ஒரு உலோக ஆக்சைடு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்கும் கரணியோட சேரும் போது அது உலோகமா,
அந்த ஒடுக்கும் காரணிகள் எதா இருக்கலாம், கார்பனா இருக்கலாம், கார்பன் மோனாக்சைடா இருக்கலாம், ஹைட்ரஜனா இருக்கலாம், அல்லது சோடியம் பொட்டாசியம் அலுமினியம் போன்ற உலோகங்களா இருக்கலாம். ஒடுக்கக்கூடிய காரணிகள் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றாங்க. நன்றி மாணவர்களே, உலோகவியலின் அடுத்த பகுதியை அடுத்த வீடியோல காண்போம். தேங்க்யூ.